இன்னைக்கு பாலிட்டியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய குடியரசுத் தலைவர்களும் அவர்களோட சிறப்புகள், அதாவது இதுவரைக்கும் யாரெல்லாம் குடியரசுத் தலைவராக இருந்திருக்கா, இப்போ யார் இருக்கா, அண்ட் அவங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டாக இந்தியாவுக்கு யார் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பா அப்படின்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் லிஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இவங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட்டும் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ராஜேந்திர பிரசாத் அவர்கள் January 26, 1950. ஸோ நம்ம குடியரசு தினம் அன்னைக்கு தான் இவர் வந்து பிரசிடெண்ட்டாக ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் May 13, 1962 வரைக்கும் இருந்திருப்பார். ஆக்சுவலாக ரெண்டு டைம் பீரியடில் இருந்திருப்பார். ஓகேவா? அடுத்தது, இருமுறை ஜனாதிபதியாக இருந்த ஒரே நபர் இவர் தான், ரெண்டு டைம் கண்டினியூஸாக இருந்திருப்பார். ஓகே, அதுக்கப்புறம் இவருக்கு பாரத ரத்னா அப்படிங்கிறது 1962 கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட் டேட்டா. இப்போ வந்து எக்ஸாமில் நமக்கு தெரியும் இயர்ஸ் டேட்டு அந்த மந்த்து முதற்கொண்டு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது செகண்ட் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவர் வந்து May 13, 1962 May 13, 1967 வரைக்கும் இருந்திருப்பார். ஆசிரியராக இருந்து குடியரசுத் தலைவராக பதவி வகித்தது இவர் தான். ஸோ நமக்கு தெரியும் இவரோட பர்த்டே தான் டீச்சர்ஸ் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அது இவருக்கு வந்து பாரத ரத்னா அப்படிங்கிறது எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, இவர் வந்து துணை குடியரசுத் தலைவராக இருந்து குடியரசுத் தலைவராக ஆயிருப்பார். ஓகேவா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராக இருந்து குடியரசுத் தலைவராக மாறியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் ஜாகிர் ஹுசேன். இவர் வந்து May 13, 1967 May 3, 1969 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ அப்புறம் இறந்துருவார். ஓகேவா? இவர் தான் முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர். ஓகே, முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர் யார்? ஜாகிர் ஹுசேன். அடுத்தது விவி கிரி. இவரோட ஃபுல் நேம் வராககிரி வேங்கடகிரி அப்படிங்கிறது. ஸோ இவர் வந்து May 3, 1969 July 20, 1969 வரைக்கும் இருந்திருப்பார். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் வந்து சும்மா நியமிச்சிருப்பாங்க. ஸோ இவர் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சுயேட்சை வேட்பாளராக இருந்த ஒரே நபர் இவர் தான், சுயேட்சையாக நின்றுருப்பார். காங்கிரஸ் சார்பில் போட்டியிடாமல் பதவியில் இருந்தபோதே இறந்த முதல் நபர். ஓகேவா? அதாவது சுயேட்சையாக போட்டியிட்டிருப்பார், அண்ட் சுயேட்சையாக போட்டியிட்டு பதவியில் இருந்தப்பவே இறந்த ஃபர்ஸ்ட் நபர்னால் விவி கிரி தான். இவருக்கு பாரத ரத்னா அப்படிங்கிறது 1975 கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவர் தான் வந்து குறுகிய கால அந்த குடியரசுத் தலைவர். அவரோட டைம் பீரியட் வந்து ரொம்ப கம்மி, அதுக்குள்ளே இறந்துருவார் May 3 July 20 வரைக்கும். நெக்ஸ்ட்டு, நீதிபதி எம் இதயத்துல்லா. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டெம்ப்ரவரியாக நியமிக்கப்பட்டிருப்பார். ஓகேவா? அந்த என்ன அப்படின்னா, இவரோட ஸ்பெஷாலிட்டி பார்க்கலாம். July 20, 1969 August 24, 1969 வரைக்கும் தான் இருந்திருப்பார். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்துக்கிட்டே குடியரசுத் தலைவர் பதவியை வைத்த ஒரே மனுஷன் யாருன்னா இவர் தான், எம் இதயத்துல்லா. ஓகேவா? இவருக்கு பத்மபூஷன் அப்படிங்கிற அவார்ட் 2002 வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து, ஆக்சுவலாக இவர் வந்து இந்த நம்பர் அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா நமக்கு ஃபுல் டைம் பிரசிடென்ட்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இவருக்கு அப்போ விவி கிரிக்கு அப்புறம் முழு நேர குடியரசுத் தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. August 24, 1974 February 11, 1977 வரைக்கும் இருந்திருப்பார். இவர் பதவியில் இருந்தப்பவே இறந்த செகண்ட் குடியரசுத் தலைவர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விவி கிரி பார்த்தோம் இல்லையா, இவர் வந்து செகண்டு. இவர் இறந்த அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அந்த பிடி ஜட்டா அப்படிங்கிறவர் வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் நீலம் சஞ்சீவ ரெட்டி வந்திருப்பார். ஸோ நீலம் சஞ்சீவ ரெட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா July 25, 1977 July 25, 1982 வரைக்கும் இருந்திருப்பார். இவர் ஆந்திராவோட சிஎம்மாக இருந்தவர். ஓகேவா? சிஎம்மாக இருந்தவர். அதுக்கப்புறம் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே குடியரசுத் தலைவர் மற்றும் இளமையானவர். ஓகே, போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதாவது அன்னபோஸ்ட், இவரை எதிர்த்து நிற்க யாருமே இல்லாமல் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார், நீலம் சஞ்சீவ ரெட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கியானி ஜெயில் சிங். ஸோ நீலம் சஞ்சீவ ரெட்டி வந்து 6வது குடியரசுத் தலைவர். நான் அந்த சைடில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் வந்து எத்தனையாவது பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நீலம் சஞ்சீவ ரெட்டி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம் இல்லையா, கியானி ஜெயில் சிங். இவர் வந்து July 25, 1982 July 25, 1987 வரைக்கும் இருந்தார். முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர். ஓகேவா? இவர் யார்? முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட்டு வந்து ஆர் வெங்கட்ராமன்.
எட்டாவது குடியரசுத் தலைவர். ஜூலை 25, 1987 ஜூலை 25, 1992 வரைக்கும் இவர் ஒரு முதுமையான குடியரசுத் தலைவர். இளமையான குடியரசுத் தலைவர் யாரை பார்த்தோம், நீலம் சஞ்சீவ ரெட்டி. முதுமையானது வெங்கட்ராமன். ஓகேவா, இவருக்கு வந்து இவர் வந்து சுதந்திர போராட்டத்திலலாம் நிறைய பங்கு கொடுத்துருப்பார். அதனால் தாம்ரா பத்ரா அப்படிங்கிற ஒரு விருது வந்து கொடுத்துருப்பாங்க. தாம்ரா பத்ரா அப்படிங்கிற விருது சுதந்திரத்தில் பங்கு கொண்டதை சிறப்பிக்கிற விதமாக யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா ஆர் வெங்கட்ராமன் அவர்கள். நெக்ஸ்ட் வந்து டாக்டர் சங்கர் தயாள் சர்மா. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 25, 1992 எல்லாமே அப்படியே கண்டினியூட்டியாக தான் வரும். ஓகேவா, ப்ளஸ் ஒரு 5 இயர்ஸ் இருந்திருப்பாங்க அந்த 5 இயர்ஸ் டைம் பீரியடில். அந்த இறந்து போனவங்க மட்டும் அந்த ஷார்ட் டேர்மில் இருந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஜூலை 25, 1997 வரைக்கும் இருந்திருப்பார். இவர் வந்து ஒரு வழக்கறிஞர். ஓகேவா, ஸோ அந்த வழக்குகள் வந்து நிறையனும் இவர் வந்து ரொம்பவே நேர்மையாக செயல்பட்டிருப்பார். அதனால் இவருக்கு வந்து லிவிங் லெஜண்ட் ஆஃப் லா அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அந்த லா சம்பந்தமான அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கே ஆர் நாராயணன். இவர் வந்து 10வது குடியரசுத் தலைவர். ஓகேவா, ஜூலை 25, 1997 ஜூலை 25, 2002 வரைக்கும் இருந்திருப்பார். முதல் தலித் குடியரசுத் தலைவர் அப்படின்னா கே ஆர் நாராயணன் அவர்கள் தான். இவர் வந்து லோக்சபா எலெக்ஷனில் வாக்களித்த முதல் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, மக்களவை எலெக்ஷனில் வாக்களித்த ஒரு முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்னா இவர் தான். அண்ட் இவர் வந்து நாட்டின் மிக உயரிய பதவி பெற்ற முதல் மலையாளி. ஓகேவா, ஒரு மலையாளி வந்து இந்த மாதிரி கண்ட்ரியோட ஒரு பிரசிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு உயரிய பதவி வகித்தது இவர் தான். நெக்ஸ்ட் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஸோ ஜூலை 25, 2002 ஜூலை 25, 2007 வரைக்கும் முதல் அறிவியல் விஞ்ஞானி. அண்ட் இவரை பற்றி நமக்கு நிறையவே தெரியும் இல்லையா. இவர் தான் இந்த 1974 ஸ்மைலிங் புத்தா, சிரிக்கும் புத்தர். அதுக்கப்புறம் 1998 பொக்ரான் 2 அந்த சோதனை எல்லாம் இவர் தான் ஒரு மூளையாக செயல்பட்டிருப்பார். அண்ட் பாரத ரத்னா அப்படிங்கிறது 1997 இவருக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரதீபா பாட்டில். ஜூலை 25, 2012 ஜூலை 25, 2017 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஓகே சாரி, ஜூலை 25, 2007 அதை மாற்றிக்கோங்க. 2007 2012 வரைக்கும் இருந்திருப்பாங்க. முதல் பெண் ஜனாதிபதி. ஓகேவா, முதல் பெண் ஜனாதிபதி. அந்த இயர் மட்டும் 2007 to 2012 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து சுகோய் விமானத்தில் பறந்த முதல் பெண் பிரசிடென்ட். ஓகேவா, சுகோய் விமானத்தில் பறந்த முதல் பெண் பிரசிடெண்ட்டும் இவங்க தான், முதல் பெண் ஜனாதிபதியும் இவங்க தான். அடுத்தது பிரணாப் முகர்ஜி. இவர் வந்து ஜூலை 25, 2012 to 2017 வரைக்கும் இருந்திருப்பார். 2008 இவருக்கு பத்ம விபூஷன் விருது கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம 2 டேஸ் முன்னாடி கூட இவரை பற்றின புக் பார்த்துருப்போம்ல, இவரோட பொண்ணு எழுதினது, அந்த ஷர்மிஷ்டா முகர்ஜி அப்படிங்கிறவங்க எழுதின புக்கு. ஸோ அதை பார்த்தோம். இது வந்து நம்ம அப்படியே ஸோ 13th பிரசிடெண்ட்டாக இருந்தார் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ நம்ம எது படித்தாலும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அப்படியே ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ராம்நாத் கோவிந்த். இவர் பார்த்தீங்கன்னா ஜூலை 25, 2017 21 July 2022 வரைக்கும் இருந்திருப்பார். ரெண்டாவது தலித் பிரசிடென்ட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து கே ஆர் நாராயணன் அவர்கள், ரெண்டாவது வந்து இவர். அண்ட் இவரை பற்றி இன்னும் சொல்லணும்னா, இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை பற்றி அந்த பரிந்துரைகள் கொடுக்கறதுக்காக அமைக்கப்பட்ட அந்த குழுவோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த க்வெஸ்சன் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, அடுத்தது 15வது பிரசிடென்ட் யார், திரௌபதி முர்மு அவர்கள். இப்போ 21 July 2022 இருந்து இப்போ வரைக்கும் அவங்க தான் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து முதல் பழங்குடியின பெண் பிரசிடெண்ட். ஓகேவா, ஸோ நேற்றைக்கு கூட கரண்ட் அஃபேர்ஸில் இந்த டீட்டெயில் பார்த்துருப்போம், முதல் பழங்குடியின பெண் பிரசிடெண்ட் யார் அப்படிங்கிறத. அண்ட் இவங்க வந்து எந்த பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா சந்தாலி பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க. ஸோ நமக்கு சந்தாலி பழங்குடியினர்கள் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே படிப்போம், அதனால் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் அரிசப்பிதா அப்படிங்கிற ஸ்வீட் வந்து எந்த பழங்குடியினர்களோ அந்த பாரம்பரிய உணவு, அந்த ஸ்வீட் வகை அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ யாருன்னா அந்த சந்தாலி இனம் தான், அரிசப்பிதா அப்படிங்கிற ஸ்வீட். ஓகேவா, ஓகே, ஸோ இதான் வந்து இந்த பிரசிடென்ட்ஸ் அண்ட் அவர்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது. ஓகே, சிறப்புகள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட PDF வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு PDF வந்து டெலிகிராமில் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஏதாவது டாபிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டெலிகிராமில் கேட்கலாம், இல்லைனா இந்த வீடியோ கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஓகேவா, எதில் வேணாலும் யூ கேன் காண்டாக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.